வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ளவுஸு சுடிதாருக்கெல்லாம் பொருந்துகிற மாதிரி ஒரு ஹேங்கிங் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து ரெண்டு கலர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டு கலர் கிளாத்லேயும் 5.5 இன்ச் சதுர பீஸாக 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு கலர்லேயும் 2 2 ஒரு ஹேங்கிங்குக்கு 2 கலர் தேவைப்படும். அதனால் இப்போ இந்த பீஸை வந்து நான் அப்படியே 2 மடிச்சுக்கிட போகிறேன். 4 பீஸை ஒன்று அடுக்கி வச்சுருக்கேன், அது 2 மடிச்சிட்டேன். மறுபடியும் அப்படியே 2 மடிச்சிருக்கேன். இப்போது குட்டி சதுர பீஸாட்டம் வந்திருக்கும். இது வந்து ஒரு பக்கத்துக்கு ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு வருது. இந்த மாதிரி அளந்துவிடலாம். இந்த இப்போ அதை அப்படியே 4 மடித்து வச்சுருக்கோம் பாருங்க. இப்போது ஒரு சைடில் இருக்கக்கூடிய அளவை வந்து அளக்கணும். ஒரு சைடில் வந்து ஒரு 2.5 இன்ச் அளவு இருக்குது. அது எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்டாக ஒரு வளைவு வந்து வரைஞ்சி விட்டுறலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் வந்து கிடச்சிருக்கும். பாருங்கள், எதையுமே வச்சு மார்க் பண்ணாமல் இந்த மாதிரி மடித்து வச்சு நம்ம சூப்பரான ரவுண்டு வந்து கட் பண்ணிட்டோம். இப்போது 2 கலர் கிளாத் இருக்கு இல்லையா, இந்த 2 கலர்லேயும் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் வர மாதிரி வச்சுட்டு கெட்ட பக்கத்துக்கு மேலே தையல் போடலாம். அந்த ரவுண்டில் அப்படியே சுற்றி தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டால் போதும். அதுக்கு மேலே போடாண்டா ஒரே மாதிரி அளவில் போடுங்க, அப்போ தான் நல்லா ரவுண்டாகவே வரும். இப்போ நான் இங்கேருந்து ஆரம்பித்தேனோ அந்த இடத்துலையே கொண்டு முடித்து அப்படி வெளியே எடுத்துட்டேன். இப்போ அந்த ரவுண்டை சுற்றியும் நம்ம வந்து சின்ன சின்ன கட் கொடுத்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், அந்த ப்ளூ கலர் கிளாத் இருக்கு பாருங்கள், இதில் சென்டரில் நான் கட் பண்ணிட போகிறேன். 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இவன் வந்து விரலால் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளாத்தை அப்படியே அந்த கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்தோடு வெளியே எடுத்தோம் அப்படின்னா நம்ம சுற்றி தையல் போட்டு கட் பண்ணி விட்டோம் பாருங்கள், அந்த பிசுறு பகுதி எல்லாமே உள்ளே போயிடும். அழகாக திருப்பி எடுத்துடலாம். இந்த மாதிரி திருப்பி எடுக்க கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு பென்சில், பென்னு இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி எது இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா உள்ளே விட்டு விட்டு இதை தள்ளி விட்டிங்கன்னா அழகாக ரவுண்டாகவே வந்துடும் கிளாத்து. இப்படி நல்லா எடுத்து விட்டுட்டு நீங்கள் அயன் பண்ணுறதா இருந்தால் கூட அயன் பண்ணிடலாம். அது இன்னுமே தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் நல்லா எடுத்து விட்டுட்டேன். இதுக்கு மேலே வந்து தையல் போட்டுட போகிறேன். அந்த ரவுண்டை சுற்றியும் தையல் போடலாம். நடுவில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டது அப்படி இருக்குது, அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அடுத்த தையல் தைக்கும்போது இது வந்து உள்ளே தெரியாத அளவுக்கு போயிடும். அதனால் அது அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ சுற்றியும் நான் தையல் போட்டு எடுத்துட போகிறேன். இது வந்து அயன் பண்ணுனா நம்ம இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அயன் பண்ணிடுவோம், நீட்டாக இருக்கும். இப்போ வந்து அயன் பண்ணலை, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கைகளால் அந்த சேஃப் வர்ற மாதிரி எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ ஸ்லோவாக காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எடுத்து விட்டுட்டு அந்த விளிம்புலேயே தையல் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு கலரும் இன்னொரு பக்கத்துக்கு ஒரு கலரும் இருக்குது, 2 கலர் வந்திருக்கேன். இந்த ஹேங்கிங் வந்து இந்த மாதிரி 2 கலர்லேயும் தைக்கலாம், 1 கலர்லேயும் தைக்கலாம். இப்போது நம்ம அந்த கட் பண்ணி விட்ட பகுதி இருக்குது பார்த்திங்களா, அது அடியில் இருக்குது. இந்த க்ரீன் கலர் கிளாத்துக்கு சென்டருக்கும் கொஞ்சம் மேலே வர மாதிரி நான் வந்து இந்த ரோப்பை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 2 பக்கத்துலையும் உள்ள கிளாத்தை அப்படியே மாற்றி மாற்றி மடிச்சிடலாம். மடிச்சுட்டு அந்த ரோப் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் ஒரு தையல் வந்து விசிறில் போட்டு எடுத்துருவோம். இப்போ ஊசியில் நூல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மடித்து விட்டுருக்கோம் பாருங்கள் கிளாத்து, அதில் ஒரு பகுதியில் நம்ம வந்து ஊசியால் தையல் போட்டுட்டு அப்படியே அடுத்த பகுதியிலையும் நம்ம வந்து 2-3 தையல் போட்டு இப்படி நம்ம நல்லா டைட்டாக பிடித்தோம் அப்படின்னா நல்லா சுருங்கி வந்துடும். அதுக்கப்புறம் இதை சுற்றியும் நல்லா ஒரு 2-3 டைம் சுற்றிட்டு மறுபடியும் நம்ம வந்து தையல் போட்டு நல்லா முடித்து போட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த ரோப் இருக்கக்கூடிய பகுதி இருக்குது பாருங்கள், இதை வந்து அப்படியே திருப்பி விட்டுடலாம். இப்போ வந்து நான் திருப்பி எடுத்துட்டேன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு அடுக்கு பூ போல் இருக்குது. அதுவும் 2 கலரில் நம்ம வந்து தச்சுருக்கிறதுனால அது 2 கலரும் வர்றது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாகவும் அழகாக இருக்குது, கொஞ்சம் பெரிய சைஸாகவும் இருக்குது. உங்களுக்கு சின்னதாக வேணும் அப்படின்னா இதோடய அளவுகளை வந்து நீங்கள் கம்மி பண்ணி எடுத்தீங்கன்னா சின்ன சைஸில் வரும். இன்றைக்கி இந்த ஹேங்கிங் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் வந்து அடுத்தடுத்து வீடியோ போட ஆர்வமாக இருக்கும். இதே போல் நீங்களும் ப்ளவுஸு சுடிதாருக்கெல்லாம் தச்சு போட்டு பாருங்கள், ரொம்பவே நீட்டாக சூப்பராக இருக்கும்.
இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹேங்கிங் தைக்கிறது எப்படின்னு பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.